गुड मॉर्निंग डियर स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம மோரல் சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம் மோரல் சயின்ஸில் நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா ஆல்ரெடி ரிவிஷன் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா புக்கில் இருக்கக்கூடிய பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நோட்டில் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸில் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா லெசன் ஒன்லேருந்து லெசன் ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் லெசனுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருக்குறள் தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இதோட விளக்கம் அர்த்தம் என்ன அப்படின்னா மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்து எது அப்படின்னா பணம் பெரிய வீடு நிறைய நகை வச்சுருக்கிறது இதெல்லாமே வந்து பெரிய சொத்து கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வில் பவர் அதுதான் வந்து பெரிய சொத்து சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்த உடனே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக கட்டிடுவாங்களா எடுத்த உடனே வந்து அந்த பெரிய நிலைமைக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் சின்ன சின்ன கடையிலலாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு இந்த கையேந்தி பவன் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையில் வேலை பார்த்துருப்பாங்க டீ கடையில் வேலை பார்த்துருப்பாங்க நீங்கள் நீயா நானா ஷோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து பேசுவார் அவர் சின்ன வயசுலேருந்து 12 வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டீ கடையில் வேலை பார்த்து நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் ஹோட்டல்ஸ்லலாம் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இப்போ 4-5 ஹோட்டல் வந்து வச்சுருக்கார் ஸோ இதெல்லாம் ஈஸியான விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதெல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்குள்ளலாம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய வில் பவர் இருந்திருக்கும் வில் பவர்னால் மன உறுதி ப்ளஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை இருந்திருக்கும் எப்படியாவது என்ன பண்ணணும் நம்மளும் லைஃப்பில் பெரிய ஆளாக ஆகணும் லைஃப்பில் நம்மளும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த வில் பவர் தான் சாதாரண டீ கடையிலேருந்து எங்கே கொண்டு வந்திருக்கோம் உங்களை பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம் ஸோ இப்போ திருவள்ளுவரும் அதே தான் சொல்கிறார் மன உறுதி அந்த வில் பவர் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்து நீ வச்சுருக்க அந்த வீடு காரு பங்களா இதெல்லாமே பெரிய சொத்து கிடையாது லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம மன உறுதியோடு இருக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் திருக்குறளில் உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு மன உறுதியே நிலையான உடைமை மன உறுதி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் மன உறுதினா வில் பவர் இது ரெண்டும் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய சொத்து செல்வம் அப்படின்றது பணம் காசு அப்படின்றது பெரிய சொத்தெல்லாம் கிடையாது அதெல்லாம் நிலைத்திராமல் நீங்கிவிடும் ஒரு நாள் பெரிய பணக்காரவனாக இருக்கிறவன் கீழே நிலைமைக்கு ஏழையாக கூட மாறலாம் ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் வில் பவர்ன்றது என்றைக்குமே ஒரு மனுஷங்கிட்ட குறையக்கூடாது குறையாது சரிங்களாப்பா ஓகே ஸோ இப்போ நம்ம லெசன் 3 பார்க்கலாம் லெசன் 1 உங்களுக்கு எந்த கொஷின் ஆன்சருமே கிடையாதுப்பா நீங்கள் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்திருப்போம் லெசன் 1 எந்த கொஷின் ஆன்சரும் கிடையாது ஒன்லி டிக்டேஷன் வேர்ட் அண்ட் தென் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான் லெசன் 2 அதே மாதிரி டிக்டேஷன் வேர்டும் மேட்ச் த ஃபாலோவிங்கும் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக லெசன் 3 ஐ லவ் மை கண்ட்ரி லெசனுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் What is the name of our country? நம்மளோட கண்ட்ரியோட நேம் என்ன நம்மளோட மதர் லேண்ட் நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோம் நம்மளோட கண்ட்ரியோட நேம் இந்தியா இந்தியாவில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம் நம்மளுடைய மதர் லேண்ட் தாய்நாடு அப்படின்றது இந்தியா இந்தியா இஸ் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி இந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ் சரிங்களாப்பா What is the name of our country? நம்ம கண்ட்ரியோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இந்தியா அப்படின்னு எழுதிட்டு ரிமைனிங் உங்கள் கொஷின்லேயே இருக்குது இந்தியா இஸ் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வேர் யூ பார்ன் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம உங்களோட பிளேஸை நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதுனா போதும் I was born in Trichy. நான் எங்கே பிறந்தேன் ட்ரிச்சியில் தான் பிறந்தேன் I was born in Trichy. Where were you born? நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க I was born in Trichy. ட்ரிச்சியில் நான் பிறந்தேன் அப்படின்னு எழுதணும் சரிங்களாப்பா ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி ஸோ த ரிவிஷன் கிளாஸ் நல்லா லிசன் பண்ணுங்கள் அதனால தான் நம்ம 3 times 4 times ஒரு க்வெஸ்சனை நம்ம சொல்கிறோம் லிசன் கேர்ஃபுல்லி வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி இந்தியா ஐஎன் டிஐஏ இந்தியா ஐஎன்
DIA India is the name of our country. நம்ம கண்ட்ரியோட நேம் இந்தியா. நெக்ஸ்ட் வேர் வேர் யூ பார்ன். ஐ வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சி. TRICHY ட்ரிச்சி. TRICHY ட்ரிச்சி. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், வாட் வாஸ் த ஒன் ஆஃப் அவர் லீடர்ஸே. நம்மளோட லீடர்ஸில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. He said each one should help one. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஈவினிங்கே நம்ம நைட்டு வரைக்கும் வச்சுப்போமே, ஒரு நோட் போட்டுக்கோங்க. நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு புக்கை எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண உதவி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்றவங்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கம்மியாக இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது எதுக்காக பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு சரிங்களா. நோட்டில் சும்மா யாராவது இதை போய் எழுதுவாங்களா அப்படின்னா எழுதணும். இதெல்லாமே ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு நோட்டு போட்டு இன்றைக்கி டேட் போட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், என்னென்ன ஹெல்ப் பண்ணேன், எத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இதை ஏன் எழுதணும்னா, நீங்கள் இதை 21 days நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, மற்றவங்களுக்கு உதவணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு குட் மேனர், ஒரு பிஹேவியர் உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஸோ 21 days நம்ம எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் 22nd day என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஹேபிட்டாக மாறிடும், நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த நோட்டில் எழுதுறது எல்லாமே ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம், சும்மா நான் சொல்லலைப்பா. ஓகே, வாட் வாஸ் த ஒன் ஆஃப் அவர் லீடர்ஸே. நம்ம லீடர்ஸில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ செட் ஈச் ஒன் ஷுட் ஹெல்ப் ஒன். ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த டியூட்டி ஆஃப் சில்ட்ரன். சில்ட்ரன்னா குழந்தைங்க, நீங்கள் எல்லாருமே தான். உங்களோட டியூட்டி என்ன, உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, சில்ட்ரன் மஸ்ட் ஸ்டடி வெல். நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லா படிக்கணும் சரிங்களா. கல்வி எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இப்போவே என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். நீங்கள் நிறைய விஷன் வச்சுருப்பீங்க, நிறைய எய்ம் பேஷன் இருக்கும், ஐஏஎஸ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் இன்னிலருந்தே நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் உங்களோட எய்மை அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. சில்ட்ரன் மஸ்ட் ஸ்டடி வெல். சில்ட்ரன் குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா படிக்கணும். ஓகே, வாட் வாஸ் த ஒன் ஆஃப் அவர் லீடர்ஸே. He said each one should help one. Each one should help one. Next, what was the duty of children? Children must study well. Okay, first listen பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ஸ்பெல் பண்ணி படிப்போம். Next, do you obey all the laws? So the fifth question, Do you obey all the laws? நீங்கள் எல்லா லாஸ்க்கும் ஒபே பண்ணுவீங்களா? லாஸ்னால் என்னப்பா, லாஸ்னால் விதி, விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து அழகாக வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டுட்டு ஐடி கார்டு போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த லா தான். நீங்கள் அதை கேட்பீங்களா, ஸ்கூலில் சொல்கிறதே கேட்பீங்களா, 9:00 நீங்கள் ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு லா தான். நீங்கள் இங்கேருந்து வேறு கிளாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நீட்டாக க்யூவில் தான், லைனில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த லா தான். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க லாஸ் எல்லாம் நீங்கள் ஒபே பண்ணுவீங்களா, கேட்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன எழுதணும், எஸ் ஐ ஒபே ஆல் த லாஸ். ஆமாம், நான் எல்லா லாஸ்க்கும் ஒபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. எஸ் ஐ ஒபே ஆல் த லாஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், சிக்ஸ்த் க்வெஸ்சன், வாட் இஸ் அவர் நேஷ்னல் ஆன்தம். நம்மளோட நேஷ்னல் ஆன்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக நம்மளால் எழுத முடியாது. ஜனகன மன, ஜனகன மன நம்ம எல்லாமே பாடுவோம் இல்லையா ப்ரேயரில் நேஷ்னல் ஆன்தம். ஸோ அந்த ஜனகன மன தான் என்னது, நம்மளுடைய நேஷ்னல் ஆன்தம். இங்கே வந்து அப்போஸ்ட்ரஃபி வரும், இந்த மாதிரி கோடு போடுவோம் இல்லைங்களா, ரெண்டு கோடு. ஸோ அது முன்னாடியும் இப்படி பின்னாடியும் போட்டுக்கோங்க சரிங்களா. ஜனகன மன இஸ் அவர் நேஷ்னல் ஆன்தம். ஓகேப்பா. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெல் பண்ணி பார்த்துடலாம். எல்லாத்தையுமே ஸ்பெல் பண்ணுறப்போ நீங்களும் சேர்ந்து என் கூட பண்ணணும். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்தியா, INDIA. இந்தியா இஸ் IS இஸ் தி ஆர் த, த THE, த நேம் NAME, நேம் ஆஃப் OF, ஆஃப்
அவர் ஓ யூஆர் அவர் கண்ட்ரி CONTRY கண்ட்ரி. ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும். இந்தியா இஸ் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி INDIA இந்தியா. நெக்ஸ்ட் வேர் வேர் யூ பார்ன் ஐ வாஸ் WAS வாஸ் பார்ன் BORN பார்ன் இன் IN பார்ன் இன் ட்ரிச்சி TRICHY ட்ரிச்சி. ஐ வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சி TRICHY ட்ரிச்சி. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், வாட் வாஸ் த ஒன் ஆஃப் அவர் லீடர் சே? HE said 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 each 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 one 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 should 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 help one HELP help one ONE. He said each one should help one. What was the duty of children? Children 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 must 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 study well study 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 well WELL study well. Children must study well. Next, do you, fifth question, do you obey all the laws? Yes, YES yes, I obey, OBEY, obey all the laws, ALL, all the, THE, the laws, 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 yes, I obey all the laws. Next, last question, what is our national anthem? What is our national anthem? Jana 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 Gana 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 Mana MANA Jana Gana Mana is our is I yes is our 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 national anthem NATIONAL national anthem ANTHEM national anthem. லாஸ்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஓகேப்பா. ஸோ இதோட தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபோர்த் லெசன் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டிட் பீட்டர் சே டு த மாஸ்டர்? வாட் டிட் பீட்டர் சே டு த மாஸ்டர்? பீட்டர் வந்து மாஸ்டர்கிட்ட என்ன சொன்னான்? ஃபோர்த் லெசன் ஞாபகம் இருக்கா? மேக் அதர்ஸ் ஹாப்பி அப்படின்னு ஒரு லெசன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம லெசன் ஃபோர்த் லெசன் சொன்னோடனே உங்களுக்கு அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஸ்டோரி ஞாபகம் வந்துடணும். ஞாபகம் வந்துச்சுன்னா தான் நீங்கள் கிளாஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். மேக் அதர்ஸ் ஹாப்பி அப்படின்ற லெசன் தான் ஃபோர்த் லெசன். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டிட் பீட்டர் சே டு த மாஸ்டர்? பீட்டர் வந்து மாஸ்டர் கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. லெட் மீ கேரி த புக்ஸ் ஃபார் யூ சார் செட் பீட்டர். பீட்டர் என்ன சொல்கிறான்? மாஸ்டர் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? ஸோ உங்களுக்கு வந்து புக்கில் வந்து ஸ்டேர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ படியில் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரச்ச நிறைய புக்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ்லாம் நிறைய புக்ஸ் கேரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்துட்டு அப்படியே நைஸாக ஓடிடணுமா? கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணணும்? போயிட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட அந்த நிறைய புக்ஸ் வச்சுருக்கதான் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் கொஞ்சம் புக்ஸ் வாங்கிக்கலாம். அதே தான் வந்து பீட்டரும் வந்து பண்ணுறான். அதுக்கு பெர்மிஷன் கேட்குறான். லெட் மீ கேரி த புக்ஸ் ஃபார் யூ சார், உங்களோட புக்ஸை நானும் கொஞ்சம் கேரி பண்ணிட்டு வரலாமா எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? லெட் மீ LET லெட் மீ ME லெட் மீ கேரி CARRY கேரினா எடுத்துகிட்டு போகிறது. சரிங்களா? கேரி CARRY கேரி த புக்ஸ் தி THE தி புக்ஸ் BOOKS புக்ஸ் ஃபார் யூ FOR ஃபார் யூ YOU யூ சர் SIR சர் செட் P
பீட்டர். யார் சொல்கிறான்? பீட்டர் வந்து சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்? மாஸ்டர் கிட்ட சொல்கிறான். சரிங்களா? வாட் டிட் பீட்டர் சே டு த மாஸ்டர்? பீட்டர் மாஸ்டர் கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. லெட் மீ கேரி த புக்ஸ் ஃபார் யூ சார், செட் பீட்டர். பீட்டர் வந்து மாஸ்டர் கிட்ட உங்களோட புக்ஸை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன், நான் கொஞ்சம் கேரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறான். நெக்ஸ்ட், வாஸ் அருண் கைண்ட் டு த புவர் பாய்? அருண் வந்து அந்த புவர் பாய் கிட்ட வந்து கைண்டாக அன்பாக நடந்துக்கிட்டானா? ஃபஸ்ட்டு அருண் யார்? அருண் வந்து ரொம்ப ரிச் பாய். ஸோ ரிச் பாயாக இருக்கனால புவர் பாய் கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டானா அப்படின்னா, அந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எஸ், ஆமாம், அருண் வந்து ரிச்சாக இருந்தாலும் அவன் ரொம்ப கைண்ட் பாய். எஸ், அருண் வாஸ் கைண்ட் டு தி புவர் பாய். அந்த புவர் பாய் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டான். வாஸ் டபுள் சாரி எஸ் YESS அருண் ARUN அருண் வாஸ் WAS வாஸ் கைண்ட் KIND கைண்ட் டு தி THE புவர் பாய் POOR புவர் பாய் BOY பாய். எஸ் அருண் வாஸ் கைண்ட் டு தி புவர் பாய். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் த பீப்புள் டூயிங் அட் த பஸ் ஸ்டாப்? ஸோ பஸ் ஸ்டாப்பில் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. People are standing in a neat queue. So, bus stop-la vandu people ellame eppadi irundanga? Neeta queue-la alaga ninnittu irundanga. So, andha lesson-la vandu ungalku picture, 4 pictures vandu kuduthirupanga. Adha first irukka picture-la paathinaa ella people-um alaga line-la ninnittu irupanga, bus-ukaga wait pannittu irupanga. Seringala? Okay, people are standing in a neat queue. Standing-na nikkiradhu, queue-na ungalku theriyum line. First one. People, PEOPLE people are ARER standing 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 in a IN a neat queue NEAT neat queue QUEUE neat queue. Okay, first la ne just nama recall pannikalam. What did Peter say to the master? Let me carry the books for you sir, said Peter. Next, second question, was Arun kind to the poor boy? Yes, Arun was kind to the poor boy. Next, third question, what are the people doing at the bus stop? People are standing in a neat queue. Next question, what did Arun do? Arun vandu enna panna appdin or question kekkranga. Arun played with the poor boy. அருண் வந்து அந்த புவர் பாய் கூட விளையாண்டான். புவர்னா ஏழையாக இருக்குது. ஸோ அவன் வந்து ரொம்ப ரிச் பாய்லாம் இல்லை, புவர் பாயாக இருக்கான். ஆனாலும் அருண் என்ன பண்ணுறான்? அவனோட டாய்ஸ் எல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அருண் ARUN அருண் பிளேட் PLAYED பிளேட் வித் WITH வித் தி THE புவர் பாய் POOR poor boy BOY poor boy. Arun played with the poor boy. Next, what did Mary do? When an old woman got into the bus, Mary அப்படின்றவ ஒரு சின்ன குழந்தை. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஓல்டு விமன், ஒரு வயசான பாட்டி பஸ்ஸுக்குள்ளே வரப்போ அவள் என்ன பண்ணா? பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரான உடனே இவளோட சீட்டை அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு விழுந்து நின்னான். நம்ம அதெல்லாம் பண்ணுவோமா? பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மோரல் சயின்ஸில் அதெல்லாம் படிக்கிறோம். ஷீ அஃபர்ட் SHE ஷீ அஃபர்ட். அஃபர்ட்னா வழங்குறது, கொடுக்கறது. OFFERED அஃபர்ட். ஷீ அஃபர்ட் ஹர் சீட் HER ஹர் சீட் பஸ் சீட் SEAT சீட் டு த ஓல்டு விமன். யாருக்கு கொடுத்தா? அந்த வயசான பாட்டிக்கு. டூ THE old 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 woman WOMAN old woman. Okay, what did Mary do when an old woman got into the bus? She offered her seat to the old woman. Okay pa, so idoda ungalku lesson 4 la irukkuriy question answers ellame mudinjiruchu. Seringla? 5 questions paathirukom, idula 2 questions irukku, idula 3 questions irukku. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லெசன் 5 வந்து பார்க்கலாம். லெசன் 5ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.
ஆன்சர் த ஃபாலோவிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டு ஹூம் ஆனி த ஹென் பிலாங். ஸோ ஃபிஃப்த் லெசன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஃபிஃப்த் லெசன் வந்து இஸ் ஜெரி ரைட் அப்படின்ற லெசன் தான் ஃபிஃப்த் லெசன். சரிங்களா? டு ஹூம் ஆனி த ஹென் பிலாங். ஆனி அப்படின்றது ஒரு சின்ன ஹென், சரிங்களா? அந்த ஹென் யாரோட, யாருக்கு சொந்தமான ஹென், யாரோட ஹென் அப்படின்னா அப்படின்ற க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. ஆனி பிலாங்டு டு ஆன் ஷாலி. ஷாலின்ற ஆன்டியோட கோழி தான், அந்த ஹென் தான் எது, ஆனி அப்படின்றது, சரிங்களா? ANNIE ஆனி பிலாங்டு, BELONGED பிலாங் டு, TO2 ஆன் ஷாலி, AUNT ஆன் ஷாலி, SALLY ஆன் ஷாலி. ஆனி யாரோ, யாருக்கு சொந்தமான கோழி, ஹென், ஆன் ஷாலியோட ஹென். நெக்ஸ்ட், வேர் டிட் ஆனி லே த எக் ஆனின்றது ஒரு கோழி. அந்த கோழி எந்த இடத்துல வந்து முட்டை போட்டுச்சு, நம்ம ஸ்டோரியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ எந்த, எங்கே போட்டுச்சு முட்டை? ஆனி லேடு த எக் இன் செரிஸ் கார்டன். செரியோட கார்டனில், ஆன் ஷாலியோட வீட்டில் இருந்து அவங்களோட நெய்பராக இருக்கக்கூடிய செரியோட கார்டனுக்கு பறந்து வந்து அந்த செரியோட கார்டனில் தான் என்ன பண்ணுச்சு, முட்டை போட்டுச்சு, சரிங்களா? ஆனி ANNIE ஆனி லைடு LAID லைடு த எக் THED எக் EGG எக் இன் INN செரிஸ் கார்டன் TERRY மேலே அப்போஸ்ட்ரஃபி எஸ் செரிஸ் garden 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 Annie laid the egg in cherry's garden. Okay, next third question பாருங்க. Did the egg belong to cherry? அதாவது ஆன் ஷாலியோட கோழி தான், ஹென்னு தான் அது. ஆனால் அது எங்கே வந்து முட்டை போட்டுச்சு? செரியோட வீட்டில் வந்து, செரியோட கார்டனில் முட்டை போட்டுச்சு. அப்போ அந்த எக் யாருக்கு சொந்தம் அப்படின்ற க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. டிட் த எக் பிலாங் டு செரி? செரிக்கு சொந்தமான எக்கா அது, அந்த எக் வந்து செரிக்கு சொந்தமானு கேட்குறாங்க. நோ, கிடையாது. ஸோ அது யாருக்கு சொந்தமானது? ஆன் ஷாலிக்கு சொந்தமானது. அவங்க தான் அந்த கோழியை சின்னதுலேருந்து வளர்த்து பெருசாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொந்தமான எக் தான் அது. ஓகே, டிட் த எக் பிலாங் டு செரி? நோ. Next, fourth question. What did Aunt Shally say when she gave Cherry an egg? அதாவது செரி என்ன பண்ணா, அவங்க மம்மி சொன்னதை கேட்டு அந்த எக்கை திருப்பி கொண்டு போய் அந்த ஆன்ட்டிக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டா. அப்போ அந்த ஆன்டி என்ன சொன்னாங்க? Aunt Shally said, "You are a good children." Aunt Shally என்ன சொன்னாங்க? நீங்கள்லாம் ரொம்ப நல்ல குழந்தைகள் அப்படின்னு செரியையும் செரியோட பிரதரையும் பாராட்டுறாங்க. You are a good children. Aunt Shally, AUNT, Aunt Shally, SALLY, Aunt Shally said, SAID said, You are a good, GOOD, good children, CHILDREN, good children. Okay, next question. What do you learn from this story? ஸோ ஓகே, கதையெல்லாம் படித்தாச்சு, ஸ்டோரியெல்லாம் கேட்டாச்சு, இந்த ஸ்டோரியில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், நல்லா லிசன் பண்ணுங்கள். வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி? ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இட் இஸ் ராங் டு கீப் சம்திங் விச் டஸ் நாட் பிலாங் டு அஸ் அதாவது நமக்கு சொந்தம் இல்லாத பொருள், மற்றவங்களோட பொருளை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இப்போ கிரவுண்டில் ஒரு பெண்ணு கிடக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த பெண்ணை எடுத்து அழகாக பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவோம். தப்பு. அந்த பெண்ணு யாரோடதுன்னு வந்து டீச்சர்ஸ் கிட்ட, மேம் ஒரு பெண்ணு கீழே கிடக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அவங்க அந்த பெண்ணு யாரோடதுன்னு கேட்டுட்டு கொடுத்துருவாங்க, சரிங்களா? அது சாதாரண பெண்ணாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், சரிங்களா? நம்ம ஹானஸ்டாக இருக்கணும், சரிங்களா? இட் இஸ் ராங் to keep something which does not belong to us. It is IT. It is IS. Wrong. 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 To keep. TO2. Keep. KEEP. Keep something. SOMETHING. Something which does not. Which. 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 Does not. DOES. Does not. NOT. Not belong. BELONG. Belong
to, T-O, to us, U-S, which does not belong to us. So, இங்கியும் full stop வரும். Okay, பா. Okay, பா. So, இன்னைக்கு கலாஸ்ல நம்ம 3 lesson ஓட, 3 lessons ஓட question answers பார்த்திருக்கும். Lesson 3, Lesson 4, Lesson 5. Lesson 3, I love my country இன்ற lesson ஓட question answer பார்த்திருக்கும். Lesson 4, make others happy. Lesson 5 is Jerry Wright. So, எதுக்காக உங்களுக்கு lesson பேரையும் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்டோரியை போய் பாருங்க, கிளாஸை பாருங்க, சரிங்களா? கிளாஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது எல்லா கிளாஸும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வரதை விட இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கலாம், சரிங்களா? ஏன்னா 30 minutes கிளாஸு, 30 minutes கிளாஸில் உங்களுக்கு 20 minutes வந்து லெசன் இருக்கும் அப்படின்னா, பேலன்ஸ் ரிமைனிங் 10 minutes உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு திருக்குறள் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த திருக்குறள்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எழுதுங்க, அந்த திருக்குறளை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டீச்சர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களாப்பா? ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோடு இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே, தேங்க்யூ.